வணக்கம். வசந்தம் டிவியின் சுயாதீன செய்தி பார்வையில் என்று உங்களை சந்திக்கிறோம். இன்று 2017 செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி மாதத்தின் முதல் நாள் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றும் பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கின்ற செய்திகள் தொடர்பாக நாங்கள் விரிவாக கவனம் செலுத்த காத்திருக்கோம். என்ற வகையில் விரிவாகவும் தெளிவாகவும் பத்திரிகை செய்திகளை கலந்துரையாடுவதற்காக இணைந்து கொள்கிறார் ஊடகவியலாளர் முஷாரப். வணக்கம் முஷாரப். வணக்கம். வணக்கம் வணக்கம். அந்த வகையில் இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரை நாங்கள் பிரதானமாக முதலாவது செய்தியாக கவனம் செலுத்துகின்ற விடயம், நேற்று தினம் இந்து சமுத்திர மாநாடு கொழும்பில் ஆரம்பமாகிறது. பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அதில் ஆற்றிய மிக முக்கியமான உரைகள் இருக்கிறது. அது தொடர்பாக நாங்கள் கவனம் செலுத்த வருகிறோம். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகை வெளியிட்ட செய்தி இப்படி அமைகிறது. தொடர்பாக வெளிநாட்டு முதலீடுகள் 30% அதிகரிப்பு, 2020 பொருளாதாரம் சிறந்த நிலையை அடையும் பிரதமர் நம்பிக்கை என்பதாக பிரதான முதற்பக்க செய்தியாக இன்றைய தினகரன் பத்திரிகை அந்த செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. அதேபோல இன்றைய வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வீரகேசரி தொடர்பான செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. பிரதமர் தெரிவித்த கருத்து, அந்நிய நாட்டின் படைகள் இலங்கையை தளமாக பயன்படுத்த முடியாது, இந்து சமுத்திர மாநாட்டில் பிரதமர் தெரிவிப்பு என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. அதே போல வீரகேசரியுடைய முதற்பக்க பிரதான புகைப்படமாக அலரி மாளிகையில் நேற்று ஆரம்பமான இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொண்டுள்ள இந்திய வெளிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜுக்கு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே நினைவு சின்னம் வழங்கிய பதிவிடப்பட்ட புகைப்படம் பிரதான புகைப்படமாக இன்றைய வீரகேசரி பத்திரிகையிலும், அதே போல ஏனைய சகல பத்திரிகை தொடர்பான புகைப்படங்களை தங்கள் முதற் பக்கத்தில் வெளியிட்டிருக்கிறார்கள். அதே போல இன்றைய காலை கதிர் பத்திரிகையும் அது தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. கொழும்பில் சுஷ்மா குழுவினர் என்பதாக ஒரு புகைப்படத்திற்குரிய செய்தியினையும் இன்றைய காலை கதிர் பத்திரிகை தன்னுடைய முதற்பக்க செய்தியாக அந்த செய்தியினை வெளியிட, அதே போல இன்றைய தினமின பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியை தொடர்பாக தான் அமைந்திருக்கிறது. விதேஷ் அமுதா சமக கிவிசும் நெ இந்திய சாகர சமூக வேதி அகமதி கியாய் என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை இன்றைய தினமின பத்திரிகை வெளியிட்டிருக்கிறது. அதாவது வெளிநாட்டு இராணுவத்துடனான ஒப்பந்தங்கள் எதுவும் இல்லை, இந்திய அதாவது இலங்கையில் எந்த விதத்திலும் வெளிநாட்டு இராணுவத்தில் நிலை கொள்ளப்பட மாட்டார்கள், நிலைப்படுத்தப்பட மாட்டார்கள் என்பதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் தெரிவித்ததாக செய்தி காணப்படுது. அதே போல இன்றைய டெய்லி நியூஸ் பத்திரிகையும் தொடர்பான முதற்பக்க செய்தியினை வெளியிட்டிருக்கிறது. ஆம், இந்த இரண்டாவது இந்து சமுத்திர மாநாடு தொடர்பாக நாம் அறிகின்ற போது இந்தியாவை தலைமையாக கொண்ட இந்த இந்து சமுத்திரத்தை சுற்றியுள்ள நாடுகளுக்கு இடையிலே பொருளாதார ரீதியான ஒரு ஒத்துழைப்பை ஏற்படுத்தி பாரிய அளவிலான ஒரு அபிவிருத்தியை நோக்கி இந்த நாடுகளை ஒருங்கிணைப்பதற்கான ஒரு முயற்சியாக இந்தியா எடுத்த நடவடிக்கை தான் இந்த மாநாடு. எனவே இது இரண்டாவது தடவையாக இப்பொழுது இலங்கையில் நடைபெறுகிறது. கடந்த வருடம் சிங்கப்பூரிலே இந்த நிகழ்வு நடைபெற்றது, யாவரும் அறிந்த ஒரு விடயம். எனவே இந்த மாநாட்டிற்கென பல நாடுகளினுடைய பிரதிநிதிகளும் வருகை தந்திருந்தார்கள். பல்வேறுபட்ட விடயங்கள் இங்கே பேசப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இலங்கையை பொறுத்தளவிலே இலங்கையினுடைய அரசாங்கம் தற்போதைய நிலைப்பாட்டிலே எந்த விதத்தில் சென்று கொண்டிருக்கிறது என்பதான ஒரு கேள்வி எல்லோர் மத்தியிலும் இருப்பது வழக்கம். இன்றைய பத்திரிகை செய்திகள் ஒட்டுமொத்தமான ஐயங்களுக்குமான ஒரு பதிலாகத்தான் நாம் பார்க்கின்றோம். இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச எடுக்கின்ற அல்லது இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்ற செய்திகளை எல்லாம் நாம் பார்க்கின்ற போதும் இலங்கை அரசாங்கத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடுகள் தொடர்பான விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு வந்தன. அதே போன்று இலங்கை அரசாங்கத்திற்குள் இருக்கின்ற இரண்டு பிரதான கட்சிகளுக்குள் போட்டி இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் முட்டி மோதி கொள்கிறார்கள், அல்லது பொது எதிராணி பலமடைந்து வருகிறது, பொது எதிராணிக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. இந்த அளவிலான பாரிய கதையாடல்கள் தொடர்ந்து வந்த வண்ணமே இருந்தன. இந்த நல்லாட்சி அரசாங்கம் தொடர்ந்தும் நீடிக்குமா, 2 வருட பூர்த்தியோடு நின்றுவிடுமா என்பதாகலாம் சந்தேகப்பட்டார்கள். ஜனாதிபதி அண்மையிலே மிக தெளிவாகவே கூறியிருந்தார், யார் இந்த நல்லாட்சியை குழப்ப முயற்சித்தாலும் அவர்களுடைய அத்தனை முயற்சிகளுக்கு எதிராகவும் இந்த நல்லாட்சி 2020 வரை தொடரும், யாராலும் அதனை தடுக்க முடியாது என்பதை தெளிவாகவே தெரிவித்திருக்கின்றார். எல்லோருக்கும் தெரியும், இன்றளவிலும் கூட நிறைவேற்ற அதிகாரம் கொண்ட ஒரு ஜனாதிபதியாக ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தான் இருக்கின்றார். நல்லாட்சியினுடைய தலைமை பொறுப்பையும் அவர்தான் வகிக்கின்றார். எனவே 2020 வரையும் அவரை தொடருவார் என்பதாக அவர் கூறியிருப்பதிலிருந்து இந்த இடையிலே ஆட்சி கவிழ்ப்புக்கான வாய்ப்பு இருக்கிறது அல்லது நல்லாட்சிக்குள் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதான கருத்துக்களை கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக இது ஒரு சிறந்த பதிலடியாக இருக்கும் என்று நாம் நம்பலாம். அதே போன்று இன்னமொரு புறமாக இந்த அரசாங்கத்தின் மீது தெரிவிக்கப்படுகின்ற குற்றச்சாட்டுகள், ஒன்று வெளிநாடுகளுக்கு இந்த தேசத்தை விற்கின்றார்கள் அல்லது வெளிநாடுகளுக்கு குத்தகைக்கு 99 வருடங்களுக்கு சொத்துக்களை கொடுக்கின்றார்கள் அல்லது வெளிநாட்டு இராணுவத்தினர் இங்கே வந்து ஆக்கிரமிப்பதற்கான இடங்களை வழங்குகின்றார்கள், இறைமையை பாதிக்க செய்கிறார்கள் என்பதான பல குற்றச்சாட்டுகளும் இந்த அரசாங்கத்தின் மீது முன்வைக்கப்படுவது வழக்கம். இன்றைய பத்திரிகை செய்திகளை நாம் பார்க்கின்ற போது அனைத்துக்குமான ஒரு பதிலாக இன்றைய செய்திகள் அனைத்தையும் நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. முதலாவதாக நேற்று நடைபெற்ற இந்த இரண்டாவது இந்து சமுத்திர மாநாட்டிலே பிரதமரனுடைய உரை கவனிக்கத்தக்க ஒரு உரையாக இருக்கின்றது. இந்த இந்து சமுத்திர மாநாட்டில் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்திய பிரதிநிதிகள் மாத்திரமல்ல, சீனாவினுடைய பிரதிநிதிகள், பாகிஸ்தானிய பிரதிநிதிகள் என முக்கியமாக இந்த தென் சமுத்திரத்தில் இருக்கின்ற நாடுகளினுடைய பிரதிநிதிகள், அதே போன்று முதலீட்டாளர்கள் என பலரும் கலந்து கொண்ட இந்த நிகழ்விலே
இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் அவர்கள் கூட கலந்து கொண்டிருந்தார்கள். மிக தெளிவாக இலங்கையினுடைய நிலைப்பாடு தொடர்பாக பிரதம மந்திரி அவர்கள் உரையாற்றியிருந்தார்கள். பிரதம மந்திரி அவர்கள் உரையாற்றுகின்ற போது இந்த ஹம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பான விடயங்களை பேசுகின்ற போது இந்த ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை இராணுவ தளமாக சீனா பயன்படுத்த பார்க்கிறது, அதற்காகத்தான் ஹம்மாந்தோட்டை துறைமுகத்தை அவர்கள் தெரிவு செய்திருக்கின்றார்கள் என்பதான குற்றச்சாட்டு தேசிய அளவில் முன்வைக்கப்படுவது வழக்கம். சில சர்வதேச நாடுகளில் உள்ள சில தரப்பினர் கூட இது தொடர்பான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது வழக்கம். நேற்றைய இந்த கூட்டத்தின் போது பல்வேறு அரச தரப்பினர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள், சீனா, இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் இருந்திருக்கின்ற நிலையிலே பிரதம மந்திரி மிக தெளிவாக கூறினார், ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான இந்த அரசாங்கமானது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே வெளிநாட்டு இராணுவ தளபாடங்கள், இராணுவ வீரர்கள் இங்கே தளம் கொண்டிருக்குவதற்கான சாத்தியப்பாடுகளை ஒருபோதும் நாங்கள் கொடுக்கப் போவதில்லை, இது எல்லா நாட்டிற்கும் பொருத்தமான ஒரு விடயம்தான், இலங்கையினுடைய இந்த துறைமுகமாக இருக்கலாம் அல்லது இலங்கையினுடைய விமான நிலையங்களாக இருக்கலாம், இராணுவமாக எங்களுடைய இராணுவம் தான் இருக்கும், அது தவிர இனி பெரிதொரு இராணுவத்தினருக்கு இங்கே எப்போதுமே நாங்கள் அனுமதியை கொடுக்கப் போவதில்லை என்பதை மிக தெளிவாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இது தொடர்பான விமர்சனங்களை இதற்கு பிறகு பொது எதிரணியினரோ அல்லது இந்த அரசாங்கத்தை குலைக்க நினைக்கின்ற எவரோ தெரிவித்தால் அதில் அர்த்தமில்லை என்பதைத்தான் நாம் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். ஏனென்றால் சர்வதேச பிரதிநிதிகள் முன்பு பிரதம மந்திரி அவர்கள் இவ்வாறு மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். Therefore, Sri Lanka intends working with all our partners in creating a shared vision for economic and security engagement. We remain convinced that a code of conduct. பிரதம மந்திரி அவர்கள் தெரிவிக்கின்ற போது மைத்ரிபால சிறிசேன தலைமையிலான இலங்கை அரசாங்கமானது எந்த ஒரு நாட்டுடனும் இராணுவ கூட்டணிகளை ஏற்படுத்திக் கொள்ளவோ அல்லது வெளிநாடுகளுக்கு எமது தளங்களை உபயோகப்படுத்த அனுமதிக்கவோ செயற்படாது என்பதை நான் தெளிவாக தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்திருக்கின்றார். எனினும் பயிற்சிகள், உபகரண விநியோகம் மற்றும் கூட்டு பயிற்சி நடவடிக்கைகளிலான பங்கேற்பு போன்ற இராணுவ ஒத்துழைப்புகளை நாம் தொடர்வோம், ஆனால் எமது துறைமுகங்கள் மற்றும் விமான நிலையங்களிலான இராணுவ செயற்பாடுகளுக்கான பொறுப்பு இலங்கை ஆயுதப்படையினருக்கு மட்டுமே இருக்கின்றது. எனினும் எமது துறைமுகங்களின் அபிவிருத்தி தொடர்பில் நாம் வெளிநாட்டு தனியார் முதலீட்டாளர்களுடனும் பணியாற்றுகின்றோம் என்று ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் மிக தெளிவாக கூறியிருக்கின்றார். மேலும் அவர் கூறுகின்ற போது இந்து சமுத்திர பிராந்தியத்துக்கு ஆக்கப்பூர்வமான பல்தரப்பு வர்த்தக உடன்படிக்கைகள் இல்லாத நிலையில் கடலோர அயல் நாடுகளுடன் இருதரப்பு உடன்படிக்கைகளை ஏற்படுத்திக் கொள்வதற்கு இலங்கை தீர்மானித்துள்ளது, இது மட்டுமே எமக்கு இருக்கும் ஒரே ஒரு தெரிவாகும் என்பதாகவும் பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். இந்திய மற்றும் பாகிஸ்தானுடன் எமக்கு ஏற்கனவே சுதந்திர வர்த்தக உடன்படிக்கைகள் இருக்கின்றன, அதிகரித்த பொருளாதார ஒத்துழைப்புகளை ஏற்படுத்தும் நிமித்தம் இந்தியாவுடனான எமது சுதந்திர வர்த்தக உடன்படிக்கையை மேலும் வலுவூட்ட நாம் தற்போது செயற்பட்டு வருகின்றோம். சிங்கப்பூருடனும் நாம் சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்றை பூர்த்தி செய்துள்ளதுடன் அதன் பின்னர் அதே போன்ற வர்த்தக உடன்படிக்கைகளை வங்காள விரிகுடா பிராந்தியத்தில் உள்ள ஏனைய நாடுகளிலும் ஏற்படுத்த நாம் உத்தேசித்திருக்கின்றோம். சீனாவுடனான சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை ஒன்று தொடர்பிலும் நாம் பேசி வருகின்றோம். மேலும் ஐரோப்பிய ஒன்றியத்திலும் ஜிஎஸ்பி வரி சலுகைக்கும் இலங்கை தகுதி பெற்றுள்ளது. மேற்படி வர்த்தக உடன்படிக்கைகளுடன் கப்பற்துறை, விமான போக்குவரத்து மற்றும் வர்த்தக மையம் ஒன்றாக இலங்கையின் அபிவிருத்தியானது பிராந்தியத்துக்கு உட்பிராந்திய வர்த்தகத்தின் அபிவிருத்திக்கு பங்களிப்பு செய்யும், உட்பிராந்திய வர்த்தகம் மற்றும் உட்கட்டமைப்பு அபிவிருத்தியை அதிகரிப்பதனூடாக இணைப்புகளை பலப்படுத்துவதன் மூலம் மட்டுமே எமது பிராந்தியத்திலான பொருளாதார வளர்ச்சியை துரிதப்படுத்த முடியும் என்றும் பிரதம மந்திரி அவர்கள் அங்கு கருத்து வெளியிட்டிருக்கின்றார். எமது அனைத்து பங்காளர்களுடனும் வர்த்தகத்தில் ஈடுபட்ட இலங்கை எப்போதும் திறந்த மனதுடன் இருக்கின்றது என்பதை மீண்டும் இந்த இடத்தில் நான் உறுதிப்படுத்த விரும்புகின்றேன் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் நேற்றைய இந்த சர்வதேச சந்திப்பின் போது சர்வதேச நாடுகளுடனான இந்த கூட்டத்திலே மிக தெளிவாக இலங்கை தேசத்தினுடைய தற்போதைய நிலைப்பாடு தொடர்பாக தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் பிரிதொரு சந்தர்ப்பத்திலே பிரதம மந்திரி அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது, அதாவது 2014 ஆண்டுடன் ஒப்பிடுகின்ற போது 2017 வெளிநாட்டு முதலீடுகள் 300% அதிகரித்திருப்பதாகவும் பிரதம மந்திரி அவர்கள் நேற்றைய தினம் இரத்தினக்கல் ஆபர கண்காட்சி திறப்பு விழா BMICH அதாவது கொழும்பு பண்டாரநாயக்க சர்வதேச மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது, அதனை ஆரம்பித்து வைக்கின்ற நிகழ்வில் கலந்து கொண்ட போதும் பிரதம மந்திரி அவர்கள் இலங்கையினுடைய பொருளாதார நிலைமைகள் தொடர்பான தன்னுடைய கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இந்த கருத்தின் போதுதான் 2014 ஒப்பிடும்போது 2017
அந்நிய முதலீடு வெளிநாட்டு முதலீடுகள் 300 மடங்கு அதிகரித்திருப்பதான ஒரு கருத்தை பிரதம மந்திரி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். எனவே இலங்கையினுடைய பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்தை எதிர்காலத்தில் அடைந்து கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையை அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சீனா, இந்தியா, ஜப்பான் என பல நாடுகள் இப்போது இலங்கையில் முதலீடுகள் செய்து வருகின்றன. சொல்லப்படுகின்ற சீனா, இந்தியா, ஜப்பான் ஆகிய நாடுகள் இப்பொழுது இலங்கையிலே எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் அமைப்பதற்கு முன் வந்திருக்கின்றது. இதனை தொடர்ந்து சீனாவுடனும் இந்த எரிவாயு மின் உற்பத்தி நிலையம் அமைப்பது தொடர்பாக நாம் பேசி வருகின்றோம். அம்மாந்தோட்டை துறைமுகம் அபிவிருத்தி செய்யப்பட்டு வருகிறது. இதனை கடன் சுமையிலிருந்து நாங்கள் மீட்டிருக்கின்றோம். மத்தள விமான நிலையத்தையும் அபிவிருத்தி செய்ய இருக்கின்றோம். மத்திய வருமானம் பெறும் நாடாக எமது நாட்டை முன்னேற்றியதாக கடந்த ஆட்சியாளர்கள் கூறினார்கள். ஆனால் உயர்தர வருமானம் பெறும் நாடாகவே இதனை முன்னேற்ற வேண்டும். பலமான பொருளாதாரத்தை எட்டுவதற்கு அடித்தளம் இடப்பட்டுள்ளது. நிச்சயமாக 2020 அந்த இலக்கை அடைய முடியும் என எதிர்பார்க்கின்றோம். எமக்கு கடன் சுமையுள்ள நாடே கிடைத்தது, முதலீடுகள் கூட கிடைக்கவில்லை. அந்த நிலையை மாற்றி வருகின்றோம் என்று பிரதம மந்திரி அவர்கள் நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அதாவது ஆக குறைந்த வருமானம் கொண்டவர்களை கொண்ட நாடு அல்லது மத்திய வருமானம் கொண்டவர்களை கொண்ட ஒரு நாடாக இலங்கை அரசாங்கத்தை நாம் விமர்சிப்பதை அல்லது இலங்கை அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு தொடர்பாக நாம் நமது கருத்துக்களை தெரிவிப்பதையே நான் அவமானமாக கருதுகின்றேன். உயர்தர வருமானம் கொண்ட ஒரு நாடாக இலங்கையை மாற்ற வேண்டும் என்பதாக பிரதம மந்திரி அவர்கள் தெரிவிக்கின்றார். பிரதம மந்திரி அவர்கள் இந்த ஆட்சி பொறுப்பு நல்லாட்சி 2015 ஜனவரி 8 பிறகான ஒரு ஆட்சியை ஏற்றதிலிருந்து இந்த பொருளாதார ரீதியாக இலங்கையை சரி செய்து கொள்வதற்கான பல முயற்சிகளை இந்த அரசாங்கம் செய்திருக்கின்றது. அந்த அடிப்படையில் பல விடயங்களில் வெற்றியும் கண்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்தில் நாம் தெளிவாக சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். நீண்ட காலமாக கிடைக்கப்பெறாத GSP+ வரிச்சலுகை இலங்கைக்கு கிடைத்திருக்கின்றது. பங்களாதேஷை நாம் உதாரணமாக எடுத்தால் GSP+ வரிச்சலுகை கிடைத்ததன் பிற்பாடு பங்களாதேசத்தினுடைய பொருளாதாரம் இவ்வளவு தூரம் வளர்ந்தது என்பது அனைவருக்கும் தெரியும். இலங்கைக்கு இந்த GSP+ வரிச்சலுகை கிடைக்காமல் போனமையால் ஏற்பட்ட பாதிப்புகளும் எல்லோருக்கும் தெரியும். எனவே அது கூட எமக்கு மிகவும் சாதகமான ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. ஆடை உற்பத்திகள் அதிகரிக்கப் போகின்றது, அவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கப் போகின்றன, தொழிற்சாலைகள் மீண்டும் பலவும் இயங்குவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. மீன் உற்பத்தியிலே மீன் ஏற்றுமதி தொடர்பான தடைகள் விலக்கப்பட்டு இப்பொழுது அந்த நடவடிக்கைகளும் ஏற்படுத்தப்படுகின்றன. இதனைப் போலவே இந்த அம்மாந்தோட்டை துறைமுகம் தொடர்பாக விமர்சனம் செய்பவர்கள் இந்த அம்மாந்தோட்டை துறைமுகத்தின் ஊடாக இலங்கைக்கு கிடைக்கின்ற இலாபங்கள் தொடர்பில் யாருமே கருத்திற்கொள்வதில்லை. கிட்டத்தட்ட 1.12 பில்லியன் பணம் வருடாந்தம் கிடைக்க இருக்கின்றது. அதே போன்று 600 மில்லியன் டாலர்கள் இலங்கையினுடைய துறைமுக அதிகார சபைக்கு கிடைக்க இருக்கின்றது. எனவே இவையெல்லாம் இலங்கையினுடைய கடன் சுமையை குறைப்பதற்கான வழியாகும். சீனாவிடமிருந்து 8 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் இலங்கை கடனாக பெற்றிருந்தது. அதிலே கணிசமான அளவு இந்த ஒப்பந்தத்தினூடாக இலங்கைக்கு மீள கொடுப்பதற்கு கிடைத்திருப்பது ஒரு பாரிய விடயமாக பார்க்கப்படுகின்றது. எனவே பிரதம மந்திரி மிக தெளிவாக கூறுகின்றார், 2020 நாங்கள் பொருளாதார ரீதியாக மிக மேன்மையான ஒரு இடத்தை அடைய முடியும் என்கின்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று 2025 கடனற்ற தேசமாக இலங்கையை உருவாக்க முடியும் என்பதான நம்பிக்கையையும் பிரதம மந்திரி அவர்கள் வெளிப்படுத்துகிறார். அடுத்து நாங்கள் இன்றைய செய்திகள் வெளியிடும் பத்திரிகைகள் வெளியிடும் மேலும் சில செய்திகள் தொடர்பாக கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் ரத்து பஸ் வல்ல சம்பவம் பிரிகேடியருக்கு பிணை என்பதாக தமிழ் மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது. கம்பகா ரத்து பஸ் வல்ல சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரிகேடியர் அனுர தேசப்பிரியா மற்றும் ராணுவ சார்ஜன்ட் ஆகிய இருவரும் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளனர். இவ்வழக்கு கம்பகா மேல் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே அவர் இருவருக்கும் இவ்வாறு பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. ரத்து பஸ் வல்ல பிரதேச மக்கள் சுத்தமான குடிநீரை வழங்குமாறு கோரி 2011 ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதியில் நடத்திய ஆர்ப்பாட்டத்தை கட்டுக்குள் கொண்டுவருவதற்கு இராணுவத்தினர் இவ்வாறு மக்கள் பொதுமக்கள் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டிருக்கிறார்கள். எனவே அதனை அடிப்படையாக வைத்துதான் குறித்த இருவரும் கைது செய்யப்பட்டிருந்தார்கள். இப்போது நீண்ட காலமாக பிணை வழங்காமல் சிறையில் வைக்கப்பட்டிருந்த அவர்களுக்கு இப்போது பிணை வழங்க தீர்மானிக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழ் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வெளியாகியிருக்கிறது. இந்த செய்திகள் இவ்வாறு தொடர்கிறது. ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது இராணுவம் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டது. இதில் பாடசாலை மாணவர்கள் இருவர் உட்பட 3 உயிரிழந்திருந்தார்கள். குறித்த சம்பவம் தொடர்பில் பிரிகேடியர் அனுர குணவர்தன தேசப்பிரிய உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்கள் பிணை மறுக்கப்பட்ட நிலையில் தொடர்ந்து விளக்கு முறையில் வைக்கப்பட்டு வந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் அவர்களுக்கு இப்போது பிணை வழங்கப்பட்டிருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது.
இதேபோல இன்றைய தினம் மற்றொரு செய்தி காணப்படுகிறது. வாகனிறையில் சட்டவிரோத மணல் அகழ்வு, ஊடகவியலாளரை மடக்கி பிடித்த கும்பல் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தமிழ் பத்திரிகையில் காணப்படுகிறது. சட்டவிரோதமான முறையில் மணல் அகழ்வு இடம்பெறுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அவை தொடர்பிலான செய்தியை சேகரிப்பதற்காக அங்கு சென்றது ஊடகவியலாளர்கள் தடுத்து வைத்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்ட ஒரு சம்பவம் இடம்பெற்றிருக்கு. இந்த சம்பவம் மட்டக்களப்பு கிரான் பிரதேச இயலார் பிரிவில் உள்ள வாகனிறை பகுதியில் புதன்கிழமை இடம்பெற்றிருப்பதாக அந்த செய்தி தமிழ் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்க செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல கட்டட ஆக்கிரமிப்பு வழக்கு ஒத்திவைப்பு என்பதாக தமிழ்நாடு பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. கிழக்கு பல்கலைக்கழக நிர்வாக கட்டிட ஆக்கிரமிப்பு மற்றும் நிர்வாக கடமைகளுக்கு இடைஞ்சல் குறித்து பல்கலைக்கழக நிர்வாகத்தால் செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைவாக ஏறாவூர் போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு விசாரணை எதிரும் செப்டம்பர் மாதம் 13 தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி காணப்படும். அதேபோல தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தில் இருப்பிடங்கள் மூடப்பட்டன, நுழையவும் தடை விதிப்பு என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் காணப்படுகிறது. தென்கிழக்கு பல்கலைக்கழகத்தின் தொழில்நுட்பவியல் மற்றும் பொறியியல் ஆகிய இரண்டு பிடங்களுக்கும் மறு அறிவித்தல் வரையில் மூடப்பட்டுள்ளன என்று தென்கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் பேராசிரியர் எம் எம் நஜீம் நேற்று தெரிவித்தார் என்பதாக செய்தி காணப்படுகிறது. இந்நிலையில் குறித்த இருப்பிடங்களையும் சேர்ந்த மாணவர்கள் தென்கிழக்கு பல்கலைக்கழக வளாகத்திற்குள் உள்ள தடை செய்யப்பட்ட வளையமாக பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தமிழர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் காணப்படுகிறது. அதேபோல புலமை பரிசில் பரீட்சை விடைத்தால் மதிப்பீட்டு பணிகள் ஆரம்பம் என்பதாக ஒரு செய்தியை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 5 ஆண்டு புலமை பரிசில் பரீட்சை விடைத்தாள்களை மதிப்பிடும் பணிகள் நேற்று ஆரம்பமாகியிருந்தன. அந்த நடவடிக்கைகள் எதிர்வரும் 5 தேதி வரையிலும் முன்னெடுக்கப்படும் என்று பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்திருக்கு. அதேபோல ஆகஸ்ட் மாதம் 20 தேதி நடைபெற்ற இந்த பரீட்சையில் 356728 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தார்கள். அதன் அடிப்படையில் விடைத்தாள்களை மதிப்பிடும் பணிகள் 384 மதிப்பீட்டு சபைகளின் ஊடாக 40 மத்திய நிலையங்களில் முன்னெடுக்கப்படுவதாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் காணப்படுகிறது. அதேபோல இன்றைய தினமின பத்திரிகை ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. அத ரஜிய நிவாடு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. இந்த ஹஜ் பெருநாளை முன்னிட்டு ஏற்கனவே 1 தேதி விடுமுறையாக அறிவிக்கப்பட்டது. ஆனால் ஹஜ் பெருநாள் 2 தேதிக்கு மாற்றப்பட்டிருந்தது. இதன் காரணமாக இந்த 1 தேதி விடுமுறை நாள் ரத்து செய்யப்படுமா என்ற ஒரு கேள்வி இருந்தது. ஆனால் அப்படி ரத்து செய்யப்படாது. இன்றைய தினம் விடுமுறை தினமாகத்தான் அது அமலிருக்கும். நாளைய தினம் ஹஜ் பெருநாள் கொண்டாடப்படும் என்பதாக அரசாங்கம் அறிவித்திருப்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினமின பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் வெளியாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் சுயாதீன செய்தி பார்வையில் நேர் அறிக்கையை பார்த்துவிட்டு மீண்டும் சந்திக்கலாம். ஹேர் கலர் பண்ணனும், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. ஹே, என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்களும் ஹேர் கலரோட இப்படி தான் பண்றீங்க. இந்த மாதிரி கஷ்டப்படாம இது ரொம்ப ஈஸியா செய்யலாம். இண்டிகா ஈஸி ஹேர் கலர். இத யூஸ் பண்ண பிரஷ் தேவையில்ல, யாரோட ஹெல்ப்பும் தேவையில்ல. இத கட் பண்ணி தலையில தேய்ச்சு 10 கழிச்சு அலசனா போதும். இது முடியில மட்டும்தான் ஒட்டும், நெத்தியில ஒட்டாது. அதோட உங்களுக்கு தருது ஷைனி கலர்ட் ஹேர். இனிமே நீங்க இப்படி கஷ்டப்பட போறீங்க? இல்ல, டேக் இட் ஈஸி. நமது வசந்தம் டிவி உங்கள் எண்ணங்களுக்கு ஊக்கம் தரும் விடியலில், மனத்திடத்தை வலுப்படுத்தும் உறுதியோடு, சவால்களை எதிர்கொள்ளும் தைரியத்துடன் ஒவ்வொரு நாளையும் துணிவுடன் தொடங்குவோம். தலைவாசல் திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 8 சுயாதீன செய்தி பார்வை நடந்திருக்கிறோம். அடுத்து நாங்கள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன அவர்கள் தொடர்பான சில செய்திகள் இன்றைய பத்திரிகையில் காணப்படுகிறது. உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவின் ஊடாக ஜனாதிபதியின் செயற்பாடுகளுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதேபோல் நேற்று தினம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன மட்டக்களப்பு கரணியாறு பகுதிக்கு சென்று அங்கு அமைக்கப்பட்டுள்ள சில நிர்மாண பணிகள், அரசாங்கத்தின் நிர்மாண வேலைகளை திறந்து வைத்திருந்தார் பொதுமக்களின் பாவனைக்காக. அது தொடர்பான செய்திகளையும் இன்றைய பத்திரிகையில் காணக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, நாட்டில் நல்லிணக்கம், ஜனநாயக மாற்றங்கள் அனைத்து துறைகளிலும் இலங்கை முன்னேற்றம், ஜனாதிபதியின் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா பாராட்டு என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் வெளியாகி இருக்கிறது. அதேபோல இன்றைய பத்திரிகையில் பொறுத்தவரைக்கும் இன்றைய தமிழ்மிரர் பத்திரிகையும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. நல்லிணக்கம், ஜனநாயக மாற்றங்களுக்கு அமெரிக்கா ஒத்துழைக்கும் என்பதாக ஒரு செய்தி வெளியாக தமிழ்மிரரில் மற்றொரு செய்தி காணப்படுகிறது. விவசாய பயிற்சி கட்டடம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. மட்டக்களப்பு கரடி நாட்டில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள கரடிநாறு சேவைக்கால விவசாய பயிற்சி நிலைய கட்டடத்தை ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன நேற்று திறந்து வைத்தார் என்பதாக ஒரு செய்தி இன்றைய தமிழ்நாடு பத்திரிகையில் காணப்பட, இந்த விவசாயம் தொடர்பாக ஜனாதிபதி நேற்று தினம் பல்வேறு உரையினையும் ஆற்றியிருக்கிறார். அது தொடர்பாக பார்க்கும்போது நாங்கள் இந்த நாட்டில் ஏற்பட்டுள்ள வரச் சொல்பாக இன்று காணும் செலுத்தவிருக்கிறோம் கலந்துரையாடலுக்காக. அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது.
எட்டு மாவட்டங்களில் கடும் வறட்சி, 811,000 குடும்பங்கள் பாதிப்பு என்பதாக அமைச்சர் அனுரபிரகாசன் யாப்பா அவர்கள் தெரிவித்த கருத்து இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்க செய்தியாக வெளியாகி இருக்கிறது. அதேபோல் இன்றைய வீரகேசரி பத்திரிகையும் ஜனாதிபதிக்கான இந்த பாராட்டு தொடர்பான சில செய்திகளை முதற் பக்கத்தில் சுமந்து வந்திருக்கிறது. அதே போல் ஏனைய ஆங்கிலம் மற்றும் சிங்கள நாடுகளிலும் இது தொடர்பான செய்திகளை தங்களுடைய முதற்பக்க செய்திகளாக வெளியிட இன்றைய தினமின பத்திரிகை பிரதான புகைப்படமாக ஜனாதிபதி நேற்று தினம் கரணியாறு பகுதிக்கு சென்ற போது எடுக்கப்பட்ட புகைப்படம் இன்றைய தினமின பத்திரிகையின் பிரதான புகைப்படமாக வெளியாகியிருக்கிறது. நேற்றைய தினம் மட்டக்களப்பு கரடினியாறு பிரதேசத்தில் 103 மில்லியன் ரூபாய் செலவில் புதிதாக நிர்மாணிக்கப்பட்டுள்ள விவசாய பயிற்சி நிறுவனத்தை உத்தியோகபூர்வமாக திறந்து வைத்து மக்கள் மத்தியில் ஜனாதிபதி அவர்கள் உரையாற்றியிருந்தார். இந்த நிகழ்விலே கிழக்கு மாகாண முதலமைச்சர் நசீர் அகமது, ஆளுநர் ரோஹித போகலாகம, பிரதி அமைச்சர் அமீர் அலி, தமிழ்த் தேசிய கூட்டமைப்பு எம்பிக்கள் மற்றும் மாகாண அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டார்கள். இந்த நிகழ்வின் போதுதான் ஜனாதிபதி எமது நாட்டினுடைய தற்போதைய வறட்சியான சூழ்நிலை, விவசாய நாடான இலங்கையை எவ்வாறு நாம் மேம்பட்ட ஒரு நிலையை நோக்கி மாற்றுவது என்பது தொடர்பிலான பல கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தார். நேற்றைய தினம் உரையாற்றுகின்ற போது கிழக்கு மாகாண முதலமைச்சர் அவர்கள் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்டியிருந்தார். கிழக்கு மாகாணத்திற்கு 18 தடவைகள் விஜயம் செய்துள்ள ஜனாதிபதி என்ற பெருமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனவையை சாரும் என குறிப்பிட்ட முதலமைச்சர் அவர்கள், கிழக்கு மாகாணத்தை விவசாய ஏற்றுமதிக்கான கேந்திர நிலையமாக மாற்றும் நடவடிக்கைகளுக்கு ஜனாதிபதியினுடைய முழுமையான ஒத்துழைப்பு கிட்டும் என்பதான ஒரு நம்பிக்கையையும் நேற்றைய தினம் முதலமைச்சர் அவர்கள் உரையாற்றுகின்ற போது தெரிவித்திருந்தார். ஜனாதிபதியினுடைய உரையிலே பல்வேறு விடயங்களை ஜனாதிபதி சுட்டிக்காட்டியிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகும். அதாவது, வறுமையை ஒழித்து பொருளாதாரத்தில் பின்தங்கிய மக்களின் வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்கு அரசாங்கம் முக்கியம் அளித்து வருவதாகவும் ஜனாதிபதி நேற்றைய தினம் குறிப்பிட்டிருந்தார். ලංකාවේ දිස්ත්‍රික්ක මේ වන විට 14කට වැඩි ප්‍රදේශයක බරපතල විශාල නියගයක් තියෙනවා බොන්න වතුරක් නැහැ. මේ වන විට අපි පවුල් ලක්ෂ 8කට ප්‍රධාන වශයෙන්ම වියලි ආහාර සලාක දෙනවා ඔවුන්ට ජීවත් වෙන්න තිබෙන අමාරුව නිසා. වියලි ආහාර සලාක සඳහා අපිට මාසයකට පමණක් මේ පවුල් ලක්ෂ 8ට ஜனாதிபதி அவர்கள் தெரிவிக்கின்ற போது, கடந்த சில மாதங்களாக நாட்டில் 14க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் கடும் வறட்சி நிலவுகிறது. இதனால் விவசாயம் பாதிக்கப்பட்டு நெல் உற்பத்தி 50% குறைவடைந்திருக்கின்றது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். குடிப்பதற்கு கூட நீர் இல்லாத நிலையில் இலங்கையின் பல பாகங்களில் தற்போது மக்கள் இருந்து வருகின்றார்கள். வறட்சியினால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உலர் உணவு வழங்குவதற்காக அரசாங்கம் மாதாமாதம் 310 கோடி ரூபாய் நிதியை செலவிட்டு வருவதாகவும் நேற்றைய தினம் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் நாட்டின் எதிர்காலம் விவசாயத்துறையிலேயே தங்கியிருக்கின்றது. விவசாயத்தை மையமாக கொண்ட எமது தேசத்தில் இப்பொழுது அரிசியை இறக்குமதி செய்கின்றோம். இந்த நிலைமையை மாற்றுவதற்கான புதிய நடவடிக்கைகளை இந்த அரசாங்கம் சிந்தித்து வருகின்றது. விவசாய முன்னேற்றத்துக்கான சகல நடவடிக்கைகளையும் அரசாங்கம் தடையின்றி மேற்கொள்ளும் என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். கிழக்கில் திருகோணமலையில் 100 நீர்ப்பாசன குளங்களை புனரமைக்கும் திட்டம் ஆரம்பிக்கப்பட்டு 25 குளங்களின் பணிகள் நிறைவு பெற்றுள்ளன. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் உள்ள குளங்களை புனரமைப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட உள்ளன என்பதாகவும் ஜனாதிபதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்து அரிசியை கொள்வனவு செய்வதை நிறுத்தி நாம் எமது நாட்டிலே அதிகமான அரிசியை உற்பத்தி செய்யும் நிலைமையை நாம் உருவாக்க வேண்டும். அரசாங்கம் 8 லட்சம் மக்களுக்கு உலர் உணவு வழங்க நடவடிக்கை எடுத்துள்ளது. மாதாந்தம் இதற்கென 310 கோடி ரூபாயை செலவிடுகிறது என்பதாக தெரிவித்திருக்கின்றார். இன்னும் சில வாரங்களில் மழை பெய்யும் என நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்போது எமது பின்தங்கிய நிலையை சரி செய்வதற்காக பல்வேறு செயல் திட்டங்களை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. இதற்கமைய அக்டோபர் முதல் வாரத்தை உணவு உற்பத்தி வாரமாக பிரகடனப்படுத்த உள்ளோம். அனைத்து அமைச்சுக்கள் நிறுவனங்களையும் இணைத்து கொண்டு பாரிய வேலை திட்டங்கள் அந்த 7 நாட்களிலும் முன்னெடுக்கப்படும் என்பதாகவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். அது தொடர்பில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் கலந்துரையாடி இதற்கான அமைச்சரவை அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்கு அரச மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் பெற்றுக்கொள்ளப்பட உள்ளது என்பதாக ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் வெளிநாடுகளிலிருந்து கடந்த மாதம் அரிசி இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது. எமது நட்பு நாடு ஒன்று 2.5 லட்சம் மெட்ரிக் டன் அரிசியை நன்கொடையாக வழங்கவும் இணக்கம் தெரிவித்திருக்கின்றது. இந்த நிலை தொடர முடியாது. விவசாய நாடான நாம் அரிசிக்கு வெளிநாடுகளிலும் கையேந்திட முடியாது. அதேவேளை விவசாயிகள் கடன்களை சுமக்கும் நிலைமைகளையும் தொடரவும் முடியாது. இதற்கமையத்தான் 8 லட்சம் ஹெக்டேரில் பயிர்ச்சிகளை மேற்கொள்வதற்கு அவசியம் ஏற்பட்டிருக்கின்றது. இதற்கு விதை நெல் 40 லட்சம் புசல் தேவைப்படுகின்றது. அந்த விதை நெல்லை அரசாங்கமே விவசாயிகளுக்கு வழங்க நடவடிக்கை எடுக்கும். தற்போது விவசாய திணைக்களத்தில் உள்ள விதை நெல் விவசாயிகளுக்கு பகிர்ந்தளிக்கப்படும் என்றும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார். செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி தேசிய பொருளாதார சபை கூடி பல தீர்மானங்களை எடுக்க உள்ளது. இதற்கு ஆசிய அபிவிருத்தி வங்கி, உலக வங்கி என்பன நிதியுதவிகளை வழங்குவதற்கு முன்வந்திருக்கின்றன. கிழக்கில் கரடியனாறு விவசாய பயிற்சி நிலையத்தை கண்டி கண்ணூர் விவசாய நிலையத்தைப் போல் விரிவுபடுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட இருக்கின்றன. அதற்கான அனைத்து ஏற்பாடுகளை மேற்கொள்ள மாகாண சபை அமைச்சும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளும் நடவடிக்கை எடுக்க வேண்டியது அவசியம். அதற்கான நிதியை வழங்க படிப்படியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும்
ஜனாதிபதி மேலும் தெரிவித்திருப்பதை நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மேற்படி நிகழ்வில் உரையாற்றிய கிழக்கு மாகாண விவசாய அமைச்சர் துரைராஜ சிங்கம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க கரடியனாறு விவசாய நிலையத்திற்கு மேலும் நிதியை வழங்குவதற்கு ஜனாதிபதி அவர்கள் உறுதியளித்திருக்கின்றார் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த நிகழ்விலே நடனமாடிய சிறுமியை ஒருவரனுடைய வேண்டுகோளை ஏற்ற ஜனாதிபதி அவர்களுடன் பாடசாலை அசம்பிளி மண்டபம் அமைப்பதற்கும் உடனடியான ஒரு சம்மதத்தை தெரிவித்திருக்கின்றார். இதற்கு முன்பொரு முறை கூட மலையகத்திற்கு விஜயம் மேற்கொண்டிருந்த ஜனாதிபதி அவர்கள் அங்கே அந்த பாடசாலை மாணவர்களினுடைய சிரமங்களை பார்த்து அவர்களுக்கான போக்குவரத்து வசதிகளை செய்து கொடுத்தமையும் இங்கே குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே ஜனாதிபதியினுடைய இந்த நல்லாட்சியிலே நாம் அவரிடம் காண்கின்ற மிக முக்கியமான நட்பண்புகளும் அவருக்கான ஒரு சிறப்பாக நாம் சொல்லக்கூடிய விடயம் என்னவென்றால், இந்த போதைப் பொருளை ஒழிப்பது, சிகரெட் பாவனையிலே சிகரெட் பாக்கெட்டுகளில் 80% அந்த படத்தை போடுவது தொடர்பிலான விடயங்களில் அவருடைய நடவடிக்கை பாராட்டத்தக்கது. அதே போன்று இந்த நாட்டினுடைய விவசாயிகளுக்காகவும் நீர்ப்பாசனத்திற்காகவும் ஜனாதிபதியினுடைய அயராத உழைப்பையும் இந்த இடத்தில் நாம் பாராட்டியாக வேண்டும். இதே நேரத்தில் இந்த நாட்டில் ஏற்படுகின்ற வறட்சி தொடர்பாகவும் நேற்றைய தினம் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு ஒன்றை அமைச்சர் அனுரப்பிரதேசன யாப்பா அவர்கள் மேற்கொண்டிருந்தார். அதன் போதும் கூட இந்த நாட்டினுடைய வறட்சி நிலைமைகள் தொடர்பாகவும் அரசாங்கத்தினுடைய திட்டங்கள் தொடர்பாகவும் சில கருத்துக்களை அவர் வெளியிட்டிருந்தார். அந்த அடிப்படையில் அவருடைய கருத்தின் அடிப்படையில் 8 மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். அகோஸ்ட் மாசம் நேற்றைய தினம் அமைச்சர் அவர்கள் கருத்து வெளியிடுகின்ற போது 811,000 குடும்பங்கள் தொடர்ச்சியாக இந்த வறட்சியினால் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. எனவே இந்த குடும்பங்களுக்கான நிதியுதவியை அரசாங்கம் செய்து வருகிறது. ரூபாய் 195 கோடியே 93,56,000 நிவாரணம் வழங்கப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். குடிநீர் வழங்க 348 பவுசர்கள், 9,778 தாங்கிகள் என்பன இப்பொழுது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. பாகிஸ்தான் மற்றும் இந்தியாவிலிருந்து 10,100 மெட்ரிக் டன் அரிசி உதவி எமக்கு கிடைத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தையும் இன்றைய பத்திரிகைகள் முதன்மையிடம் கொடுத்து வழங்கியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே நாம் இன்றைய முதல் செய்தியிலே பிரதம மந்திரியின் ஊடாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள் தொடர்பான கருத்துக்களை பார்த்திருந்தோம். அதேபோன்று விவசாய செய்கையை மேம்படுத்துவது தொடர்பாக ஜனாதிபதியினால் மேற்கொள்ளப்படுகின்ற நடவடிக்கைகள் இன்றைய பத்திரிகைகளில் இரண்டாம் நிலை இடத்தை பிடித்திருப்பதை பார்க்கலாம். அதே போன்று இன்னும் ஒரு முக்கியமான ஒரு விடயம், சர்வதேசத்தினிடம் இலங்கைக்கான மதிப்பு எவ்வாறு இருக்கின்றது, அந்தஸ்து எவ்வாறு இருக்கின்றது என்பது தொடர்பிலான ஒரு சிறந்த ஒரு செய்தியையும் இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக ஜனாதிபதியை நேற்றைய தினம் சந்தித்த அமெரிக்காவினுடைய பதில் இராஜாங்க செயலாளர் அவர்கள், நாட்டினுடைய நல்லிணக்கம் ஜனநாயக மாற்றங்கள் அனைத்து துறைகளிலும் இலங்கை முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கிறது, எனவே இலங்கைக்கு தொடர்ந்தும் ஒத்துழைப்பு வழங்குவதற்கு அமெரிக்கா எப்போதும் தயாராக இருக்கின்றது என்பதான ஒரு பாராட்டை நேற்றைய தினம் தெரிவித்திருக்கின்றார். அந்த செய்தியை இன்றைய பத்திரிகைகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த அடிப்படையிலே பல்வேறு விமர்சனங்களுக்கும் சவால்களுக்கும் மத்தியில் ஜனாதிபதி மேற்கொள்ளும் இந்த வரலாற்று ரீதியான நடவடிக்கைகளின் வெற்றிக்கு அமெரிக்கா தொடர்ச்சியான ஒத்துழைப்பை வழங்கும் என்பதாக நேற்றைய தினம் வந்த அமெரிக்க பதில் உதவி இராஜாங்க செயலாளர் எலிஸ் வெல்ஸ் அவர்கள் ஜனாதிபதியிடம் நேரடியாக தெரிவித்திருக்கின்றார். ஜனாதிபதியும் நேற்றைய தினம் கருத்து வெளியிடுகின்ற போது, நாட்டிலே சிறந்ததொரு எதிர்காலத்தை உருவாக்குவதற்காகவும் நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவதற்காகவும் நாம் முயற்சி செய்து வருகின்றோம். இந்த நாட்டின் நல்லாட்சியை குலைப்பதற்கும் அதே நேரத்தில் நல்லிணக்கத்தை குலைப்பதற்குமான நடவடிக்கைகளில் சிலர் அரசியல் ரீதியாக ஈடுபட்டு வருகின்றார்கள். இத்தகைய தடைகள் வந்த போதும் எமது இலக்குகளை எட்டுவதற்கு நாங்கள் ஒருபோதும் பின்னிற்க போவதில்லை என்பதான ஒரு விடயத்தையும் ஜனாதிபதி அவர்கள் அமெரிக்காவினுடைய பதில் உதவி இராஜாங்க செயலாளர் எல்விஸ் வெல்ஸ் அவர்களிடம் தெரிவித்திருந்தமையை நாம் இங்கே அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. இது மாத்திரமல்லாமல் அவர் கருத்து வெளியிடுகின்ற போது, எதிர்காலத்திலும் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை வழங்க அமெரிக்கா தயாராக இருக்கின்றது. அண்மையில் தெற்காசிய மற்றும் பசிபிக் வலயத்திற்கான அமெரிக்காவின் புதிய தந்திரோபாய செயற்திட்டத்தை ஆரம்பிப்பதற்கு அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அமெரிக்க பதில் உதவி இராஜாங்க செயலாளர், இத்திட்டத்தின் முக்கிய அங்கத்தவராக இலங்கையும் செயற்படும் என்பதாக அமெரிக்கா எதிர்பார்ப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்காவின் வெளிநாட்டு உதவிகளுக்கான மிலேனியம் சவால்கள் கூட்டுறவு நிறுவனத்தின் உதவிகளை அண்மையில் இலங்கைக்கு வழங்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் எலிஸ் வெலஸ் அவர்கள் அம்மையார் அவர்கள் ஜனாதிபதியிடம் தெரிவித்திருக்கின்றார். இந்த நிகழ்வில் ஜனாதிபதியின் செயலாளர் ஒஸ்டின் பெர்னாண்டோ, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சின் செயலாளர் பிரசாத் காரியவசம், அமெரிக்க தூதுவர் அதுல் கேசப் உள்ளிட்ட குழுவினர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே சர்வதேச ரீதியாகவும் குறிப்பாக உலகின் வல்லாதிக்க நாடாகவும் முதல் தர பொருளாதார நாடாகவும் கருதப்படுகின்ற அமெரிக்கா இலங்கைக்கு தொடர்ந்து உதவிகளை வழங்கும் என்பதாக
தெரிவிக்கப்படுகின்றது. குறிப்பாக இலங்கையில் இறுதி யுத்தத்தின் போது ஏற்பட்டதாக கருதப்படுகின்ற மனித உரிமை மீறல்கள் தொடர்பாக இலங்கைக்கு எதிராக தொடர்ச்சியாக 4 பிரேரணைகளை கொண்டு வந்த நாடு அமெரிக்கா. கடந்த ஆட்சியாளர்களோடு அமெரிக்காவின் நிலைப்பாடு எத்தகையதாக இருந்தது, தற்போதைய அரசாங்கம் எவ்வாறு இந்த நிலைமையை மாற்றி அமைத்திருக்கின்றது என்பதையும் நாம் இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. பொருளாதார ரீதியான உதவிகளை வழங்குவதற்கும் அமெரிக்கா இலங்கையோடு இணங்கி செயற்பட தயாராக இருப்பதும் கூட எதிர்காலத்தில் பொருளாதாரத்தில் ஒரு சிறந்த நிலையையும் அரசியல் ரீதியாக ஒரு ஸ்திரமான நிலையையும் இந்த அரசாங்கம் அடைவதற்கு மிக முக்கியமாக காரணமாக இருக்கும் என்பதை இந்த செய்தியினூடாக புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து நாங்கள் இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் தொடர்பாக நாங்கள் காணும் செலுத்தலாம். அந்த வகையில் பொன்சேகா சின்னையா சேனநாயக்கம் மீதே முதலில் யுத்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்க வேண்டும் வலியுறுத்துகின்றது பொது எதிரணி என்பதாக ஒரு செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வெளியாகி இருக்கிறது. முன்னாள் ராணுவ தளபதியான ஜகத் ஜெயசூரிய மீது யுத்த குற்றம் சுமத்துவதாயின் ஃபீல்ட் மார்ஷல் சரத் பொன்சேகா, கடற்படை தளபதி டிரவிஸ் சின்னையா, ராணுவ தளபதி மகி சேனநாயகம் உள்ளிட்டோர் மீதும் குற்றம் சுமத்தப்பட வேண்டும் என்று பொது எதிரணியின் ராணுவத்தினருக்கான அமைப்பின் தலைவர் மேஜர் அஜித் பிரசன்ன தெரிவித்தார். பத்திரமுல்லை நெலும் மாவட்ட அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்ததாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் வெளியாக. இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையில் ஒரு செய்தி காணப்படுகிறது. பிரேசிலில் இருந்து ஜெகத் தப்பிச் சென்றார் என்பது உறுதி என்பதாக ஒரு செய்தி இன்றைய காலைக்கதிர் பத்திரிகையில் வெளியாகி இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இது தொடர்பான குற்றச்சாட்டுகளை அல்லது ஜெகத் ஜெயசூரிய தொடர்பான விடயங்கள் குறித்து வெளியான தகவல்கள் போலியானது என அண்மையில் இடம்பெற்றிருந்த அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் வாராந்த ஊடகங்கள் மாநாட்டின் போது ராணுவ ஊடக பேச்சாளரும் அதே போல அமைச்சர் ராஜ சேனரத் அவர்களும் தெரிவித்திருந்தார்கள் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட வேண்டிய முக்கியமான இருக்கிறது. அதேபோல மற்றொரு செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகிறது. பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பிரதான சந்தைப்படுத்தல் முகாமையாளர் சல்காதுவை கைது செய்வதற்கு தீர்மானம், ஆணைக்குழுவுக்கு சட்டம் அதிபர் திணைக்களம் அறிவிப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. பெர்பெச்சுவல் ட்ரெசரிஸ் நிறுவனத்தின் பிரதான சந்தைப்படுத்தல் முகாமையாளர் நுவான் சல்காதுவை கைது செய்யப் போவதாக சட்டம் அதிபர் திணைக்களம் நேற்று ஜனாதிபதி ஆணைக்குழுவில் அறிவித்திருந்து பொய் சாட்சியம் வழங்கியமை தொடர்பிலான விடயத்தில் நுவான் சல்காது குற்றம் ஒன்றினை புரிந்துள்ளமை வெளிப்படுத்தப்பட்ட நிலையிலேயே குற்றவியல் பொறுப்புக்காக அவரை கைது செய்யவுள்ளதாக சட்டம் அதிபர் திணைக்களம் அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாக. அதேபோல மற்றொரு செய்தியும் காணப்படுகிறது. சுஷ்மா சுவராஜ் தரப்பை சந்திக்கும் தீவிர முயற்சியில் மஹிந்த தரப்பு என்பதாக ஒரு செய்தியும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்து சமுத்திர மாநாட்டில் கலந்து கொள்வதற்காக இலங்கை வந்துள்ள இந்திய வெளிவிவகார அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தலைமையிலான குழுவினை சந்திப்பதற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே தரப்பினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும், எனினும் இந்திய தரப்பிலிருந்து இதற்கு இதுவரை பச்சைக்கொடி காட்டப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் வெளியாகி இருக்கிறது. அடுத்து நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 66வது மாநாடு இடம்பெறவிருக்கிறது. அதே போல அது தொடர்பான செய்திகளும், அதே போல நாமல் ராஜபக்ஷ அவர்களுக்கு எதிரான வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்வதற்கு நீதிமன்றம் தீர்மானித்திருக்கிறது. அது தொடர்பான விடயங்களும் இது அரசியல் களத்தில் இப்போது இடம்பெறுகிற சில முக்கியமான விடயங்களை வைத்து அடுத்த கலந்துரையாளருக்கு நாங்கள் செலவிருக்கிறோம். அந்த வகையில் தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு செய்தி, பணப்பரிமாற்று குற்றச்சாட்டு நாமலுக்கு எதிரான வழக்கு 18ஆம் தேதி விசாரணை என்பதாக அந்த செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கு வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய தினகரன் பத்திரிகையில் மற்றொரு செய்தி, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி 66வது மாநாடு, ஜனாதிபதியை மீண்டும் தலைவர், கட்சியின் உயர்பீடம் தீர்மானம் என்பதாக மகிந்த அமரவீர அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து இன்றைய தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்க செய்தியாக வெளியாகி இருக்கிறது. அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் இது தொடர்பான செய்திகளை காணக்கூடியதாக இருக்கிறது. நேற்றைய தினம் புதிய நீதியமைச்சராக நியமிக்கப்பட்ட தலை தாத்துக்குர்லா அவர்கள் தன்னுடைய கடமையினை பொறுப்பேற்றிருந்தார். இதன் போது சில விடயங்களை அவர் தெரிவித்திருந்தார். அது தொடர்பான செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் காணப்படுகிறது. குழப்பங்களுக்கு மத்தியிலேயே கடமைகளை பொறுப்பேற்கிறேன், புதிய நீதியமைச்சர் தலதா என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. அதே போல இந்த விசாரணையை துரிதப்படுத்த உள்ளதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் அதன் முக்கியத்துவமாக பெறுகிறது. அதே போல முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்த ஒரு கருத்து காணப்படுகிறது. எனக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை, மஹிந்த கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்க செய்தியாக வெளியாக இருக்கிறது. அதே போல இன்றைய தமிழ்மிரர் பத்திரிகை இது தொடர்பான செய்தியை வெளியிட்டிருக்கிறது. எனக்கு அழைப்பில்லை என்பதாக மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்த கருத்தும், அதே போல தள்ளாடினால் தடை என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. பொரோலை கெம்பல் மைதானத்தில் எதிரொரு 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று நடைபெறவிருக்கும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் 66வது ஆண்டு விழாவுக்கான ஏற்பாடுகள் யாவும் பூர்த்தி அடைந்திருக்கின்றன. அந்த விழா இடம்பெறும் பூமிக்குள் போதையில் மற்றும் போதையூட்டும் பொருட்களை எடுத்துக்கொண்டு வரும் எவருமே அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என்று கட்சி அறிவித்திருப்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தமிழர் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்க செய்தியாக வெளியாகி இருக்கிறது. இப்பொழுது நாட்டிலே இருக்கின்ற முக்கியமான பிரச்சனை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள் இருக்கின்ற குழப்பம்தான் இந்த நாட்டில் ஏற்படுகின்ற குழப்பத்திற்கான அடிப்படை காரணம் என்பதாக அனைவராலும் விமர்சிக்கப்படுவதுண்டு. வழக்கமாக சுதந்திர கட்சியினுடைய இந்த மாநாடு நடைபெறுகின்ற போது இந்த மாநாட்டிலே
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய முன்னாள் தலைவராக இருந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களையும் அதேபோன்று தற்போதைய ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன அவர்களையும் இணைத்துக் கொள்வது தொடர்பான விடயங்கள் எப்போதும் பேசப்படுவதுண்டு. இப்போதும் கூட அதற்கான திரை மறைவிலான முயற்சிகள் நடந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. ஆனால் அந்த முயற்சிகள் எல்லாவற்றிற்குமான பதிலை ஜனாதிபதி அளித்திருக்கின்றார். 2020 வரையிலும் ஆட்சி தொடரும், ஐக்கிய தேசிய கட்சிக்குள்ளும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்குள்ளும் கீழ்மட்டங்களில் எத்தகைய முரண்பாடுகள் இருந்தபோதும் கூட தலைமைத்துவங்கள் 2020 வரையும் இந்த தேசிய அரசாங்கம் கொண்டு செல்லப்படுவதற்கான உறுதி பூண்டிருக்கிறது என்பதை ஜனாதிபதி தெளிவாக தெரிவித்திருக்கின்றார். தற்போதைய நிலைகளை நாம் அண்மை காலமாக பார்க்கின்ற போது நீதி அமைச்சராக இருந்த விஜயதாச ராஜபக்ச அவர்கள் பதவி விலக வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. அவர் மீதான குற்றச்சாட்டு என்று பார்க்கின்ற போது கடந்த ஆட்சியாளர்கள் புரிந்த குற்றங்களை விசாரிப்பதிலே ஒரு வகையான தாமதங்கள் ஏற்படுவதற்கு அவருடைய அழுத்தங்கள் காரணம் என்று ஒரு விடயம் சொல்லப்பட்டது. அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பை மீறினார் என்பதான கருத்துக்களும் முன்வைக்கப்பட்டன விமர்சன ரீதியாக. எனவே அவர் நீக்கப்பட்டதன் பிற்பாடு புதிய நீதி அமைச்சராக தலதா துக்கோரல் அவர்கள் இப்போது நியமிக்கப்பட்டிருக்கின்றார்கள். எனவே கடந்த ஆட்சியாளர்களினுடைய ஊழல்கள் அல்லது அவர்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளிலிருந்து அவர்களை காப்பாற்றியது கூட இந்த நல்லாட்சி அரசாங்கத்தின் மீதான விமர்சனங்களுக்கு மிக அடிப்படையான காரணம். கடந்த தேர்தலிலே கடந்த ஆட்சியாளர்களை ஊழல்வாதிகள் என்று கூறியிருந்த போதும் கூட எவருடைய ஊழலும் நிரூபிக்கப்படாமல் இருக்கின்ற போது இது பொய்யான குற்றச்சாட்டா என்பதாக நல்லாட்சி அரசாங்கம் மீதே கேள்விகள் எழுந்திருந்த நிலையிலே அதற்கான காரணகர்த்தா என்று சந்தேகிக்கப்படுகின்ற நபரை நீதி அமைச்சு பொறுப்பிலிருந்து விலக்குவதற்கு அழுத்தங்கள் ஐக்கிய தேசிய கட்சியால் கொடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்டது. எனவே புதிதாக இப்போ நீதி அமைச்சர் இப்பொழுது தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். எனவே புதிதான நீதி அமைச்சரின் பின்னர் நிலைமைகள் எப்படி மாறும், கடந்த நீதி அமைச்சருக்கு எதிரான குற்றச்சாட்டுகளுக்கான பதிலாக இவருடைய நடவடிக்கைகள் இருக்குமா என்பதான விடயங்களும் கூட தற்போது ஆலோசிக்கப்பட்டு வருகின்றது. நேற்றைய தினம் உத்தியோகபூர்வமான பதவியை புதிய நிதி அமைச்சர் தலதா துக்கோரல் அவர்கள் பொறுப்பேற்றிருந்தார். எதுமா அபித்தக்க காலையா கிட்டு கேட்டியட்ட சஹா அப்படி ஆசிரியக்கருக்கும் மம எதுமாவை தானே அதை இயந்திரனுமே தாசமசிய அத்தியாத்தே வித்தறிந்தல இத்திங் மகே எஹம மட்டும் எதுமகே அகலதனகானது அத்தி முன்னிருந்தேன் அவசியத்தாவே கேமுன்னே. ஆம், நேற்றைய தினம் பல்வேறு கேள்விகளை ஊடகவியலாளர்கள் புதிய நீதி அமைச்சரிடம் கேட்டிருந்தார்கள். அவருடைய பதிலையும் கேள்வியையும் நாம் உற்றுநோக்குகின்ற போது அதாவது புதிதாக பொறுப்பேற்ற ஒருவர் தெளிவாகவோ அல்லது விளக்கமாகவோ எந்த ஒரு கேள்விக்குமான பதிலையும் வழங்க முடியாது. ஏனென்றால் அந்த அமைச்சிலே என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன, என்னென்ன விடயங்கள் தொடர்பான விடயங்களை அவர் இதற்கு பிறகுதான் ஆராய வேண்டும். ஊடகவியலாளர்கள் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். அதாவது விஜயதாச ராஜபக்ச முன்னாள் நீதி அமைச்சர் மீது இரண்டு குற்றச்சாட்டுகள் இருந்தன. ஒன்றும் அவர் வந்து இந்த பழைய அதாவது முன்னாள் ஆட்சியாளர்களினுடைய ஊழல்களை மறைப்பதிலே அல்லது அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளை தடுப்பதில் ஈடுபட்டார் என்கின்ற குற்றச்சாட்டு. இதற்கு நீங்கள் என்ன கருத்தை தெரிவிக்க விரும்புகிறீர்கள் என்று கேட்டதற்கு புதிய நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்ற கருத்து அவர் மீதான குற்றச்சாட்டு அதுவல்ல, மாறாக அவர் கூட்டு பொறுப்பை மீறினார். அதாவது அமைச்சர்கள் கூட்டு பொறுப்பின் மூலமாக எடுக்கப்பட்ட முடிவுகளை அவர் மீறினார் என்பதான ஒரு விடயத்தை தான் புதிய நிதியமைச்சர் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். குறிப்பாக இந்த துறைமுக ஒப்பந்தம் சீனாவிற்கும் அம்மந்தோட்டை நகரம் துறைமுகம் தொடர்பாக சீனாவுக்கு இடையிலான ஒப்பந்தம் தொடர்பாக தெளிவான முடிவுகள் எடுக்கப்பட்டிருந்தன. இந்த முடிவுகள் படி அவர் அதற்கு இணங்கி செயற்பட்டிருக்க வேண்டும். ஆனால் அவருக்கு அதற்கு எதிரான நிலைப்பாட்டையே கொண்டிருந்தார், விமர்சனங்களை முன்வைத்தார். எனவே அமைச்சரவையினுடைய கூட்டு பொறுப்பை அவர் மீறியிருந்ததன் அடிப்படையில் தான் அவருக்கு எதிரான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. அதுபோல நீங்கள் கூறுகின்ற குற்றச்சாட்டுகள் தொடர்பாக நான் இப்போதுதான் பதவியை ஏற்றிருக்கின்றேன். எனவே இது தொடர்பான விடயங்களை ஆராய்ந்துதான் அதற்கான பதிலை தெரிவிக்க முடியும் என்பதாக தெரிவித்திருக்கின்றார். அதேபோன்று சட்டமாதிபர் திணைக்களத்துக்கு எதிரான பல்வேறு குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்பட்டு வருகின்றனவே அது தொடர்பில் உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்று கேட்கப்பட்ட போதும் குற்றச்சாட்டுகள் தெரிவிக்கப்படலாம், ஆனால் அது தொடர்பாக ஆராய்ந்து அறிந்துதான் நான் என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும். இப்போதுதான் நான் வந்திருக்கின்றேன், ஏனைய நடவடிக்கைகளை நான் அதன் அலசி ஆராய்ந்ததன் பிற்பாடு என்னுடைய கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நான் இந்த பொறுப்பை எடுத்திருக்கின்றேன். ஜனாதிபதியும் பிரதமரும் ஒரு பொறுப்பான பதவியை பொறுப்பான ஒரு தருணத்தில் எனக்கு தந்திருக்கின்றார்கள். நிச்சயமாக உரிய நடவடிக்கைகள் நான் மிகச்சிறப்பாக எடுப்பேன் என்பதான ஒரு உறுதிமொழியை அவர் நேற்றைய பத்திரிகையாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கின்றார். எனவே இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படாமல் இருக்கின்றன, சில வழக்குகளிலே தாமதங்கள் ஏற்பட்டிருக்கின்றன என்கின்ற கருத்துக்களுக்கு கூட அவர் தெரிவித்த கருத்து. நீதிமன்றங்களில் வழக்குகள் தாமதங்கள் ஏற்படுகின்றன என்பதற்கு நீதி அமைச்சு பொறுப்பாக முடியாது. அதேபோன்று போலீஸ் திணைக்களங்கள் போலீசார் நடவடிக்கைகளை எடுத்து அதனுடைய இறுதி வடிவத்தை சட்டமாதிபர் திணைக்களத்திற்கு கொடுக்கின்ற போதுதான் அவர்களால் வழக்கு தொடர முடியும். எனவே அந்த தாமதத்தில் நியாயம் இருக்கின்றது. எனவே ஏதாவது ஒரு தாமதம் அநீதியான முறையில் இடம்பெறுமாக இருந்தால் நிச்சயமாக அதிலே நான் தலையிட்டு என்னால் எனக்கு அதிகாரத்துக்குட்பட்ட வகையில் என்ன செய்ய முடியுமோ அதனை நான் மிகச்சிறப்பாக செய்வேன் என்பதாக நேற்றைய தினம் அவர் கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதேபோன்று
ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய வரவிருக்கின்ற மாநாடு தொடர்பாக பார்க்கின்ற போது, கடந்த ஆட்சி காலத்திலே அல்லது கடந்த வருடம் கூட நாம் பார்த்திருந்தோம், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பிரதிநிதிகள் அனைவருக்கும், அதே போன்று பொது எதிரணியாக இப்போது கருதப்படுகின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் பிரதிநிதிகளுக்கு கூட அழைப்புகள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்தன. பலரும் அதிலே கலந்து கொள்ளாமல் பொது எதிரணியின் சார்பாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மாநாடுகளை புறக்கணித்தமையும் கூட நாங்கள் பார்த்திருந்தோம். தற்போது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய 66வது மாநாட்டிற்கு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்களுக்கு அழைப்பிதழ் வழங்கப்படவில்லை என்பதான ஒரு கருத்தை அவரே தெரிவித்திருக்கின்ற ஒரு விடயத்தையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனக்கு அழைப்பிதழ் வழங்கப்படவில்லை என்பதாக அவரே தெரிவித்திருக்கின்றார். அதே போன்று பொது எதிரணியினருக்கும் அழைப்பிதழ் வழங்கப்படவில்லை என்பதாக இந்த செய்திகளை பார்க்கின்ற போது தெரிய வருகின்றது. நேற்றைய தினம் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமையகத்திலே ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய செயலாளர் மஹிந்த அமரவீர அவர்கள் பல்வேறு கருத்துக்களுக்கு பதில் அளித்திருந்தார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய செயலாளர் அவர்கள் பதில் அளிக்கவில்லை. நேற்றைய தினம் ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியினுடைய செயலாளர் அவர்கள் தான் பத்திரிகையாளர்களை சந்தித்திருந்தார். பல்வேறு கேள்விகளுக்குமான பதிலை அவர் அளித்திருந்தார். அவர் ஊடகங்களுக்கும் சில கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். அதாவது, ஊடகங்கள் கடந்த ஆட்சி காலத்தில் முன்னாள் ஜனாதிபதிக்கு பயந்து செயற்பட்டார்கள், ஆனால் தற்போதும் அத்தகைய பயத்தோடு அவர்கள் இருப்பது போன்று தெரிகின்றது. ஊடகங்கள் நடுநிலைமையாக நீங்கள் கருத்துக்களை வெளிப்படுத்தலாம், நியாயமான உண்மையான கருத்துக்களை கூட நீங்கள் மக்களுக்கு வெளிப்படுத்த முடியும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மஹிந்த ராஜபக்சே ஜனாதிபதியா மம சபாபதி கியலா கியன எக திமுனா ஏ வகையமா பல்வேறு சந்தேகங்களுக்கான பதிலை நேற்றைய தினம் தெரிவித்தார். அதில் ஒன்று அவர் தெரிவித்த விடயம்தான், முன்னாள் ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விடுவார் என்று பயந்தோ தெரியாது, ஊடகங்கள் கூட சில அவருக்கு எதிரான கருத்துக்களை வெளியிடுவதற்கு பயப்படுகின்றார்கள், அப்படி பயப்பட தேவையில்லை, இந்த ஆட்சி மிகவும் உறுதியான ஒரு ஆட்சியாக சென்று கொண்டிருக்கின்றது, எது உண்மையோ அதை நீங்கள் ஊடகங்கள் வெளிப்படுத்துங்கள், மக்களை சரியான விதத்தில் நீங்கள் வழிபடுத்துங்கள் என்பதான ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் சுதந்திர கட்சியினுடைய 66வது மாநாடு நடைபெற இருக்கின்றது, வருகின்ற 3ஆம் தேதி கெம்பல் பாக்கிலே நடைபெற இருக்கின்றது. மிக அதிகளவான மக்கள் கலந்து கொள்கின்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு இருக்கும் என்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் மதுவற்ற ஒரு மாநாடாக நாங்கள் இதனை பிரகடனப்படுத்துகின்றோம். வழக்கமாக மாநாடு என்கின்ற போது மது அருந்தியவர்கள் பலரும் வருவார்கள், ஆனால் இந்த மாநாட்டில் யாரும் மது அருந்தி வர முடியாது என்பதான ஆணையை பிறப்பித்திருக்கின்றோம் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். ஷைனி கலர்ட் ஹேர். இனிமே நீங்க இப்படி கஷ்டப்பட போறீங்களா? டேக் இட் ஈஸி. எனவே அவருடைய கருத்தின்படி பார்க்கின்ற போது மதுவற்ற ஒரு மாநாடாக இந்த மாநாடு தொடரப்பட இருக்கின்றது. யாராவது மது அருந்தி கொண்டு இந்த மைதானத்திற்குள் நுழைவதற்கு அங்கே இருக்கின்ற போலீசார் நிச்சயமாக அனுமதிக்க மாட்டார்கள் என்பதான ஒரு கருத்தையும் அவர் தெரிவித்திருக்கின்றார். கட்சியை ஒழுக்க நெறிகளை பின்பற்றியதான ஒரு கட்சியாகவும், இந்த மாநாட்டை ஒழுக்க நெறிகளை பின்பற்றிய ஒரு மாநாடாகவும் நாங்கள் மாற்றுவதற்கான முயற்சிகளை செய்து வருகின்றோம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மாத்திரமல்லாமல் கடந்த 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் பின்னர் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய தலைமை பொறுப்பை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சே அவர்கள் சபாநாயகர் இல்லத்திலிருந்து மிகவும் திறந்த மனதுடன் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனாவுக்கு வழங்கியிருந்தார். அது மாத்திரமல்லாமல் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய பிரதிநிதிகள் அனைவருக்கும் இந்த தலைமை பதவியை நான் இவருக்கு வழங்குகின்றேன், நீங்கள் அவரிடம் ஒத்துழைத்து நடங்கள் என்பதான ஒரு விடயத்தையும் தெரிவித்திருந்தார். இனி வருகின்ற ஆண்டிற்குமான தலைவராகவும் நாங்கள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேனா அவர்களை தெரிவு செய்வதாக தீர்மானித்திருக்கின்றோம். எனவே இந்த மாநாட்டின் போது அந்த முடிவு எடுக்கப்படும், அதே போன்று மத்திய குழுவிலும் அதற்கான அனுமதி கிடைக்க இருக்கின்றது என்பதான ஒரு கருத்தை அவர் வெளிப்படுத்தியிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இந்த உள் முரண்பாடுகள் அல்லது தேசிய அரசாங்கத்திற்குள் இந்த ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பலவீனப்பட்டிருக்கிறது, அல்லது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பல பிரதிநிதிகள் முன்னாள் பொது எதிரணியினரோடு இருக்கின்றார்கள் என்கின்ற விமர்சனம் தொடர்ச்சியாக முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது ஒரு வகையான திருப்பம் ஏற்பட்டிருப்பதான ஒரு நிலைப்பாட்டை நம்மால் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஜனாதிபதியினுடைய தன்னுடைய நிலைப்பாட்டில் மிக உறுதியாக இருக்கின்றார். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை கட்டியெழுப்புவது தொடர்பில் அவருடைய நிலைப்பாடும், இந்த தேசிய அரசாங்கத்தை 2020 வரை கொண்டு செல்வதிலும் அவருடைய நிலைப்பாடு மிக உறுதியாக இருப்பதை இன்றைய பத்திரிகை செய்தியில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. 3ஆம் தேதி மாநாட்டில் எத்தகைய முடிவுகள் எடுக்கப்படும் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். இதே நேரத்தில் நாமல் ராஜபக்சே அவர்கள் தொடர்பான ஒரு செய்தியும் இன்றைய பத்திரிகைகளில் வெளிவந்திருக்கின்றன. ஒரு தனியார் நிறுவனம் ஒன்றினூடாக முறைகேடாக பணத்தினை அவர் வாங்கியிருந்தது
தொடர்பான வழக்கு விசாரணை சென்று கொண்டிருக்கின்றது. 30 மில்லியன் ரூபாய் பணப்பரிமாற்றம் முறைகேடாக செய்திருப்பதாகத்தான் அவருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கு தாக்கலிலே 6 பேருக்கு எதிராகத்தான் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அதிலே முன்னாள் ஜனாதிபதியினுடைய மகனான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சே அவர்கள், நித்யா சேனானி சமரநாயக்க மற்றும் சுஜானி போகலாகம் ஆகியோர் இந்த விடயத்திலே நேற்றைய தினம் ஆஜராகியிருந்தார்கள். ஆனால் ஏனைய மூவர் இங்கே சமூகம் அளிக்கவில்லை. எனவே வருகின்ற 18ஆம் தேதிக்கு விசாரணையை ஒத்திவைப்பதாக நீதிமன்றம் தீர்மானித்திருக்கின்றது. குறிப்பிட்ட சிலர் வெளிநாட்டில் இருக்கின்றார்கள், இதனுடைய பிரதிவாதிகள். இருந்தபோதும் கூட இருப்பவர்களை கொண்டு இந்த வழக்கு விசாரணை தொடர்ந்து செல்வது என்பது தொடர்பாக முடிவெடுக்கப்பட்டிருப்பதாகவும் இன்றைய சகோதர பத்திரிகைகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் ஊழலுக்கு எதிரான அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சமரசிங்க, கவர்ஸ் நிறுவனம் மற்றும் அதில் முன்னெடுக்கப்பட்ட பணப்பரிமாற்றம் என்பன தொடர்பில் மேற்கொண்ட முறைப்பாட்டுக்கமைய நிதி மோசடி விசாரணை பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த அடிப்படையில் தான் வருகின்ற 18ஆம் தேதிக்கு நீதிமன்றம் இதனை ஒத்திவைத்திருக்கின்றது. முன்னொரு சந்தர்ப்பத்தில் கொழும்பு மேல் நீதிமன்ற பணப்பரிமாற்றம் சம்பந்தமாக மேற்படி மூவர் மீதும் குற்றம் சாட்டியிருந்தது. ஊழலுக்கு எதிரான அமைப்பின் அழைப்பாளர் வசந்த சமர்சிங் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். எனவே இந்த விசாரணைகளையும் இப்பொழுது துரிதமாக மேற்கொள்ளப்படுவதற்கான சாத்தியப்பாடுகள் தெரிவதையும் இந்த செய்திகளினூடாக நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்து நாங்கள் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான ஒரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் இரணைத்தீவில் 186 ஏக்கர் காணி விடுவிப்பு, கடற்படை இணக்கம், நீண்டநேரம் பேச்சுவார்த்தை முடிவு, காணிகளை அடையாளப்படுத்த குழு நியமனம் என்பதாக அந்த செய்தி இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற் பக்கத்தில் பிரதான தலைப்புச் செய்தியாக அந்த செய்தி வெளியாகியிருக்கிறது. கிளிநொச்சி பூநகரி பிரதேச செயலாளர் பிரிவில் கடற்படையினர் வசம் உள்ள மக்களின் பூர்வீக காணியான இரணைத்தீவு காணி விடுவிப்பின் முதற்கட்டமாக 186 ஏக்கர் காணியை விடுவிக்கவும், இதற்கென காணிகளை அடையாளப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளவும் கடற்படையினர் இணக்கம் தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பான கலந்துரையாடல் நேற்று பூநகரி பிரதான கடற்படை தளத்தில் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலின் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் ருவான் விஜயவர்தன, மீள்குடியேற்றம் மற்றும் சிறைச்சாலைகள் மறுசீரமைப்பு அமைச்சர் டி எம் சுவாமிநாதன், பார்லமெண்ட் உறுப்பினர்களான ஸ்ரீதரன் மற்றும் சார்ல்ஸ் நிர்மலநாதன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சர் உள்ளிட்ட குழுவினர் பாதுகாப்பு படையினருடன் மேற்கொண்ட கலந்துரையாடலின் போது முதலில் இரணைத்தீவு காணிகளை விடுவிக்க முடியாது என இராணுவத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். அத்துடன் இக்காணியை விடுவிப்பது தொடர்பில் பல்வேறு பாதுகாப்பு பிரச்சனைகள் உள்ளதாகவும் அவர்கள் பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சரிடம் தெரிவித்திருக்கிறார்கள். இரணைத்தீவு பகுதி தேசிய பாதுகாப்புக்கு முக்கிய இடமாக இருப்பதாகவும், போதைப் பொருள் கடத்தல்களை கட்டுப்படுத்தவும் ராடர் கண்காணிப்பு நிலையங்கள் இருப்பதனால் இரணைத்தீவு உடைய வடக்கு பகுதி முழுமையாக தேவை என்றும் கடற்படையினர் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதேவேளை அந்த பகுதியில் மக்களை மீள்குடியேற்றும் போது கரையோர பகுதியில் உள்ள கடல்வாழ் உயிரினங்கள் அழிவடையும், அத்துடன் அங்கு குடிநீர் பிரச்சனை உட்பட பல்வேறு பிரச்சனைகள் இருக்கின்றன என குடியேற்றுவதை தடுக்கும் வகையில் பல்வேறு காரணங்களை இராணுவத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள். இதனையடுத்து 400 வருடங்களுக்கு மேல் இந்த தீவில் மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்களது வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்கிறது. இத்தீவு விடுவிக்கப்பட வேண்டும் எனவும் பாராளுமன்ற உறுப்பினர்களான சார்ல்ஸ் நிர்மலநாதன் மற்றும் சிவஞானம் ஸ்ரீதரன் ஆகியோர் தெரிவித்ததை அடுத்து நீண்ட இழுபறிக்கு பின்னர் இரணைத்தீவு பகுதியில் பொதுமக்களுக்கு சொந்தமான 186 ஏக்கர் காணியை அடையாளப்படுத்துவதற்கு கடற்படையினர் இணக்கம் தெரிவித்ததாக அந்த செய்தி இன்றைய தினம் ஏனைய தமிழ் பத்திரிகைகளிலும் முதற்பக்க செய்திகளாக வெளியாகியிருக்கிறது. அதேபோல் இன்றைய தமிழ்மிரர் பத்திரிகையில் ஒரு செய்தி வெளியாகியிருக்கிறது. சிவிக்கு எதிராக டெனிஸ் மனு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகிறது. தன்னை அமைச்சர் பதவியிலிருந்து வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் நீக்கியமையை எதிர்த்து வடமாகாண முன்னாள் அமைச்சர் ப டெனீஸ்வரன் மனு தாக்கல் செய்துள்ளார். மேன்முறையீட்டு நீதிமன்றத்திலேயே அவர் மனு தாக்கல் செய்திருந்ததாக அந்த செய்தி இன்றைய தினம் தமிழர் பத்திரிகையை பொறுத்தவரை வெளியாகியிருக்கிறது. தன்னை பதவி நீக்கியதற்கு எதிராக தடை விதிக்கப்படையும், வடமாகாண சபையின் உறுப்பினர்களான குணசீலன் மற்றும் சிவனேசன் ஆகியோருக்கு அமைச்சு பதவிகள் வழங்கப்பட்டமைக்கு எதிராக தடை விதிக்குமாறும் அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார். இந்த மனுவில் வடமாகாண முதலமைச்சர் சி விக்னேஸ்வரன் மற்றும் அமைச்சர்களான அனந்தி சசிதரன், கே சர்வேஸ்வரன், ஜி குணசீலன், கே சிவனேசன், வடமாகாண ஆளுநர் ரஞ்சன் குறை உள்ளிட்ட பலர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்தி இன்றைய தினம் தமிழ்நாடு பத்திரிகையை பொறுத்தவரைக்கும் முதற்பக்க செய்தியாக காணப்படுகிறது. அடுத்த நாங்கள் மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து கவனம் செலுத்தவிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்போது அரசியலமைப்பு சீர்திருத்த நடவடிக்கை நடைபெற்று வருகிறது. 20வது அரசியலமைப்பு சீர்திருத்தம் இப்போது பார்லமெண்ட் சமர்ப்பிப்பதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. எனவே அது தொடர்பான செய்திகளையும், அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடைபெறுமா இல்லையா அல்லது எப்போது நடைபெறும் என்பது தொடர்பான கேள்விக்கான பதிலையும் இன்றைய பத்திரிகைகள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினகரன் பத்திரிகையில் வெளியான செய்தி, உள்ளூராட்சி சபை தேர்தல் சாதாரண தர பரீட்சை நடைபெறுவதால் டிசம்பர் மாதம் நடத்த முடியாது என்பதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் அவர்கள் தெரிவித்த கருத்து இங்கே காணப்படுகிறது. அதேபோல் உள்ளூராட்சி மன்ற சட்டமூலத்தில் சபாநாயகர் கைச்சாத்து என்பதாக ஒரு செய்தியும் இன்றைய தினம் தினகரன் பத்திரிகை பொறுத்தவரைக்கும் முதற்பக்கத்தில் வெளியான செய்தியாக காணப்படுகிறது. அதேபோல்
இன்றைய வீரகேசரி பத்திரிகை தொடர்பான முதற்பக்க செய்திகளை வெளியிட்டிருக்கிறது. உள்ளூராட்சி மன்ற தேர்தல் திறந்த சட்டம் மூலத்தில் சபாநாயகர் கைச்சாத்து என்பதாக ஒரு செய்தி வெளியாக இன்றைய தினமின பத்திரிகை தன்னுடைய முதற்பக்கத்தில் தொடர்பான ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. புஞ்சி சந்தைய மேவசரே ஸ்தீராய் என்பதாக காணப்படுகிறது. சிறியதொரு தேர்தல் இந்த வருடத்தில் நிச்சயமாக நடைபெறும் என்பதாக தினமின பத்திரிகை தன்னுடைய முதற்பக்க செய்தியாக அந்த செய்தியை வெளியிட்டிருக்கிறது. உள்ளூராட்சி சபை தேர்தலை நடத்தும் திருத்த சட்ட மூலத்தின் சபாநாயகர் கருஜயசூரிய நேற்று வியாழக்கிழமை காலை கையெழுத்திட்டு இருக்கின்றார். இந்த திருத்த சட்ட மூலம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது. சபாநாயகர் சட்டமூலத்தில் கையெழுத்திட்டுள்ளதால் அது தேர்தல் ஆணைக்குழுவிற்கு அனுப்பி வைக்கப்பட இருக்கின்றது. இதன் அடிப்படையில் தேர்தல் ஆணைக்குழு உள்ளூராட்சி சபை தேர்தலை துரிதமாக நடத்தவிருக்கின்றது. இந்த சட்டமூலத்திற்கு அமைய உள்ளூராட்சி சபைகளுக்கான தேர்தலானது கலப்பு முறையில், அதாவது 60% தொகுதி வாரி முறையிலும் 40% விகிதாசார முறையிலும் நடைபெற உள்ளதோடு பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு செய்யப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. எதிர்வரும் December 9 முன்னர் உள்ளூராட்சி சபை தேர்தல் நடத்தப்படும் என அமைச்சர் கயந்த கருணாதிலக்கு நேற்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பில் கூறியிருந்தார். சட்ட மூலம் நிறைவேற்றப்படுவது தாமதமானால் நாட்டில் உள்ள சகல உள்ளூராட்சி சபைகளும் விசேட ஆணையாளரின் கட்டுப்பாட்டில் உள்ளன என்றும் அவர் தெரிவித்திருந்தார். ஆனால் புதிதாக கிடைக்கப்பட்டிருக்கின்ற செய்திகளின்படி கல்வி பொதுத்தராத சாதாரணதர பரீட்சை இருக்கின்ற காரணத்தினால் அந்த பரீட்சைக்கு முன்பதாக இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்த முடியாது. ஏனென்றால் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற December 9 அளவில் பரீட்சை நடைபெறுகின்ற பாடசாலையினுடைய பரீட்சை மண்டபங்கள் இங்கே ஒப்படைக்கப்பட வேண்டும் பரீட்சை திணைக்களத்திற்கு. எனவே அந்த தேதியில் தேர்தல்களை நடத்த முடியாது என்பதாக பரீட்சை திணைக்களம் தெரிவித்திருக்கின்ற காரணத்தினால் இந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் December நடத்த முடியாது என்பதாக தேர்தல் ஆணையாளர் இப்பொழுது கருத்து வெளியிட்டிருக்கின்றார். அதற்கு மாற்றமாக January முதல் வாரத்தில் பெரும்பாலும் 6 அளவில் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல் நடத்தப்படும் என்பதாக ஒரு ஊகங்கள் தெரிவிக்கப்படுகின்றது. பெரும்பாலும் அந்த செய்தி உண்மையாகக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக இந்த செய்தியை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே உள்ளூராட்சி தேர்தலுக்காக இப்பொழுது அனைவரும் தயாராகி வருகின்ற செய்தியையும் இன்று உட்பக்க செய்தியில் நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே நேரத்தில் இந்த அரசியல் அமைப்பு விவகாரம் தொடர்பாக நாம் பார்க்கின்ற போதும் புதிதான அரசியல் யாப்பு வரும் என்பதான எதிர்பார்ப்போடு இருக்கின்ற சமயத்தில் தான் இப்பொழுது 20th திருத்த சட்டம் நிறைவேற்றப்படுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. இருந்தபோதும் கூட இந்த புதிய அரசியல் யாப்பு தொடர்பான விவகாரங்களும் சென்று கொண்டுதான் இருக்கின்றன. எல்லோருக்கும் தெரியும், பிரதான வழிகாட்டல் குழு 21 அடங்கியதாக நியமிக்கப்பட்டிருந்தது. 6 உபகுழுக்கள் நியமிக்கப்பட்டிருந்தன. இந்த பிரதான வழிகாட்டல் குழுவில் இருந்த கட்சி தலைமைகள், ஒரு கட்சியினுடைய பிரதிநிதிகள் அல்லது அந்த 21 உறுப்பினர்களும் அவர்களுடைய கருத்துக்களை சமர்ப்பிப்பதற்கான ஒரு சிகதியாக நேற்றைய தினம் குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த அடிப்படையிலே நேற்றைய தினம் சில கட்சி பிரதிநிதிகள், ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி, ஐக்கிய தேசிய கட்சி, அதே போன்று EPDP, அதே போன்று அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் போன்ற கட்சிகளினுடைய அவர்களுடைய அறிக்கைகள், அதாவது இந்த புதிய அரசியல் யாப்பில் என்ன விடயங்கள் வர வேண்டும் என்பது தொடர்பான அவர்களுடைய சிபாரசுகள் நேற்றைய தினம் கையளிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போன்று இந்த பிரதான வழிகாட்டல் குழுவினால் எடுக்கப்பட்ட ஒட்டுமொத்த தீர்மான வடிவம் இப்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த இரண்டையும் சேர்த்ததான ஒரு இறுதி வடிவத்தை பாராளுமன்றத்தில் இடைக்கால அறிக்கையாக சமர்ப்பிப்பதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இந்த நிலையில் இப்பொழுதும் இன்னொரு குழப்பம் தோன்றியிருக்கின்றது. அதாவது அண்மையில் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச அவர்கள் அந்த பொறுப்பில் இருந்து நீக்கப்பட்டிருந்தார். புதிய அரசியலமைப்பு சபையிலே அவரும் உள்ளடங்கப்படுகின்ற ஒருவர் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விடயம். அரசியலமைப்பு சபை உருவாக்கப்பட்டிருந்தது இந்த ஆட்சியினுடைய மிக முக்கியமான விடய பொருள்களில் அதுவும் ஒன்று. அந்த அடிப்படையில் இந்த அரசியலமைப்பு சபையிலே குழுவின் சபாநாயகர் கருஜயசூரியவினுடைய தலைமையில் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே, அதே போன்ற எதிர்கட்சித் தலைவர் ஆர் சம்பந்தன், சர்வோதய தலைவர் ஏ.டி. ஆரியரட்ன, ராதிகா குமாரசுவாமி, சிப்லி அசீஸ், அதே போன்று அமைச்சர் ஜோன் செனவிரட்ன, பாட்டாளி சம்பிக்க ரணவக்க, அதே போன்று விஜயதாச ராஜபக்ச ஆகியோர் இடம் பிடித்திருந்தார்கள். இப்போது விஜயதாச ராஜபக்ச அவர்களை அந்த அரசியலமைப்பு சபையிலிருந்து நீக்குவதா இல்லையா என்பது தொடர்பில் தீர்மானிக்கப்பட இருப்பதான செய்திகள் இங்கே வெளியாக இருக்கின்றன. ஐக்கிய தேசிய கட்சி குழு தொடர்பான விவாதங்கள் சென்று கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இது தொடர்பிலான ஒரு எதிர்கருத்தொன்றை இப்பொழுது டலஸ் அழகப்பெருமா அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். அதாவது விஜயதாச ராஜபக்ச அவர்கள் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும், உறுதியான குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படவில்லை. எனவே அரசியலமைப்பு சபையிலிருந்து அவரை நீக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் ஐக்கிய தேசிய கட்சி அரசியலமைப்பு சபையிலிருந்தும் அவரை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்கின்றது என்பதாக தன்னுடைய விமர்சனத்தை அவர் முன்வைத்திருந்தார். விஜயதாச ராஜபக்ச மீது இருக்கின்ற குற்றச்சாட்டே பொது எதிரணியோடு இணங்கி செயற்படுகின்றார் என்கின்ற ஒரு விடயம்தான். பொது எதிரணியினர் இந்த விடயத்திலும் கூட அவருக்கு சார்பான கருத்துக்களை வெளிப்படுத்துவதனூடாக மீண்டும் மீண்டும் பொது எதிரணியினரோடு அவர் இணங்கி செயற்படுகின்றார் என்பதை உறுதிப்படுத்தும் விதமாகவே இந்த செய்திகள் அமைந்திருப்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எது எப்படியோ இடைக்கால அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேண்டும், இந்த இன பிரச்சினைக்கான தீர்வும் அந்த புதிய அரசியல் யாப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்கின்ற சிறுபான்மை மக்களினுடைய பலத்த எதிர்பார்ப்பை இந்த அரசாங்கம் நிறைவேற்றுமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்.